வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே, நடிகர் திலகத்தின் பார்வையை பார்த்து பக்கத்தில் போனால் பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அது எடை போடல், நெருங்குபவரை அலசும் தராசு அது. வெளிநாட்டு சீமான்கள் முதல் நட்பு பாராட்டிய உள்ளமது. ஆனாலும் ஒரு சாதாரண இடத்தில் கூட சாதாரணமாக பழகக்கூடியவர் நடிகர் திலகம். மனதில் பட்டதை சட்டென்று சொல்லிவிடுவார். ஒரு சமயம் படப்பிடிப்பின் இடைவெளியில் வெண்ணிற ஆடை மூர்த்தியிடம் பேசிக்கொண்டிருந்தார். மூர்த்தி படித்தவர். மூர்த்தி, என்னிடம் இருக்கும் நடிப்பையெல்லாம் உன்னிடம் தந்துவிடுகிறேன், உன் படிப்பையெல்லாம் எனக்கு தருவாயா என கேட்டிருக்கிறார். வெண்ணிற ஆடை மூர்த்தி சொன்னார், அண்ணே, நீங்கள் நினைத்தால் இப்போது கூட படித்து அதிகம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உங்கள் நடிப்பை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியுமா என்றிருக்கிறார். இவ்வளவு பெரிய நடிகராக இருந்தபோதும் எப்படி கேட்டிருக்கிறார். பள்ளிப்படிப்பின் இழப்பை அவர் ஒரு வேதனையாகவே சுமந்து கொண்டிருந்தார். அது அவ்வப்போது தன் பேச்சினோடு வெளிப்படுத்துவார். நடிகர் திலகத்துக்கு இருதய பிரச்சனை வந்தபோது சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டு வந்தார். அதனால் அவர் வீட்டில் சிட்டுக்குருவிகள் நிறைய கூண்டுகளில் வளர்க்கப்பட்டன. திலகத்தை பார்க்க லதா மங்கேஷ்கர் அடிக்கடி வருவார் அன்னை இல்லத்திற்கு. அப்படி ஒரு சமயம் வந்தபோது சிட்டுக்குருவி கூண்டுகளை பார்த்தவர் என்னவென்று விசாரிக்க விளக்கம் சொல்லப்பட்டது. ஒரு கணம் அதிர்ச்சியானவர் நடிகர் திலகத்திடம் சென்று என் குரல் எப்படியுள்ளது என கேட்டிருக்கிறார். நடிகர் திலகமும் இப்போது எதற்கு இக்கேள்வி என்ற ஆச்சரியத்துடன் இந்த சிட்டுக்குருவிகளைப் போல் அழகாக உள்ளது என்றிருக்கிறார். லதா மங்கேஷ்கரும் இந்த சிட்டுக்குருவிகளைப் போல் பாடுவதாக கூறுகிறீர்களே, அப்புறம் எப்படி இச்சிட்டுக்குருவிகளை சாப்பிட மனம் வந்தது என்று கேட்க நடிகர் திலகம் ஒரு கணம் திகைத்து போனார். பின் அப்போதே கூண்டுகளையெல்லாம் திறந்து சிட்டுக்குருவிகளை பறக்கவிட்டார். அது முதல் சிட்டுக்குருவிகளை சாப்பிடுவதையும் நிறுத்திவிட்டார் நடிகர் திலகம். இதுபோன்ற பண்புகளாலும் திலகம்தான். படப்பிடிப்புக்கு சில சமயம் நாகேஷ் லேட்டாக வருவதுண்டு. அப்படி ஒரு சமயம் முக்கியமான படப்பிடிப்புக்கு வர லேட்டாகிவிட்டது. லேட்டாக வந்தால் நடிகர் திலகம் கோபிப்பாரே என்று ஒரு முன் யோசனையுடன் தான் வந்தார் அவர். நடிகர் திலகம் மேக்கப் எல்லாம் முடித்து காத்திருந்தார். நாகேஷ் வழக்கம் போல லேட்டாக வர நடிகர் திலகமும் வழக்கம் போல் விசாரிக்க அதை திசை திருப்ப நாகேஷ் நடிகர் திலகத்தின் முகத்தையே உற்று நோக்கி, என்னண்ணே இது, புருவ மேக்கப்பில் சற்று வித்தியாசம் இருக்கிறதே என்று கூற திலகமும் அதில் கவனம் செலுத்தி என்ன வித்தியாசம் என்று மேக்கப்பை ஆராயத் தொடங்கினார். நடிகர் திலகத்தின் மேக்கப்பில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. தான் தப்பிக்க கையாண்ட உத்திதான் அது என நாகேஷ் ஒரு பேட்டியில் கூறினார். நடிகர் திலகத்தின் தொழில் பக்திக்கு இது ஒரு உதாரணம். நடிகர் திலகத்தின் நடையழகை சாய்பாபா ரசித்த செய்திதான் அதிகம் தெரியும். அதேபோல் இன்னொரு ஆச்சரிய செய்தி இது. பைலட் பிரேம்நாத் படப்பிடிப்புக்காக இலங்கை சென்றார் நடிகர் திலகம். அவரை விமான நிலையத்திலேயே வரவேற்பதற்காக இலங்கை அதிபர் ஜெயவர்த்தனே சென்றிருக்கிறார். அந்த விஷயம் தெரியாமல் நடிகர் திலகம் விமானத்தை விட்டு எப்போதும் போல் இயல்பாக நடந்து வந்து வெளியேற வருகிறார். அப்போது திடீரென எதிரில் வந்த ஜெயவர்த்தனே நடிகர் திலகத்தின் முன் நின்று ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். மேலும் தான் முன்னமே வந்துவிட்டதாயும் நீங்கள் நடந்து வரும் நடையழகை பார்ப்பதற்கும் வேண்டியே காத்திருந்ததாகவும் கூறி மேலும் வியக்க வைத்தார். இலங்கை பிரச்சனைகளால் ஜெயவர்த்தனேவின் இந்த செயல் அதிகளவில் கொண்ட திராவிட தமிழ் மீடியாக்களால் இது அதிகம் பகிரப்படாத செய்தியாகவே இருக்கிறது. 1971 1975 வரை ஜம்மு காஷ்மீர் முதல்வராக பதவி வகித்தவர் மீர் காசிம். நடிகர் திலகம் பற்றிய பதிவில் அவரை பற்றி ஏன் என்ற கேள்வி வருகிறதா? அவருடைய அந்த ஆட்சி காலத்தில்தான் ஜம்மு காஷ்மீர் மாநில குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக ₹25,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய ஆதாயம் தேட அதிக விளம்பரம் செய்து நன்கொடை கொடுப்பார்கள் சிலர். இதுதான் வாடிக்கை. இந்தியாவை பேதமாக பார்க்காதவர் நடிகர் திலகம். ஜம்மு காஷ்மீருக்கெல்லாம் நன்கொடை கொடுத்து இவர் அடையும் ஆதாயம்தான் என்ன இருக்க முடியும்? இதுவெல்லாம் யார் நினைத்து பார்க்கிறார்கள்? இங்கே இந்தியாவின் கடைக்கோடி தமிழன், இந்தியாவின் உச்சிக்கு செய்த தேச மரியாதை பக்திதான் அது. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்துக்களை வழக்கம்போல ஆவலுடன் அன்புடன் எதிர்பார்க்கிறேன்.